கடவுளான் கலிவத் கலிவோத்யம்பெருமான் கல்லங்குறிச்சி அருள்மிகு கலிவ வரதராச பெருமான் பிற்பாதக் கமலங்களை போற்றி வணங்கி இந்த கலடாஸ்கோப் சேனலை பார்த்தும் கேட்டும் ரசித்தும் நல் ஆதரவை நல்கியும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஜெயகதை என்னும் மகாபாரதம் புருஷோத்தமர்களாகிய நாராயணர்களையும் சரஸ்வதி தேவியையும் வியாசரையும் நமஸ்கரித்து பிறகு ஒருவன் ஜெயத்தை சொல்ல கணவன் நாம் எல்லாருமே சின்ன வயசில் நரிக்கதை கேட்டிருப்போம் இல்லைன்னா படிச்சிருப்போம் இந்த நரிக்கதையை கேட்காதவங்க பெரும்பாலும் யாருமே இருக்க மாட்டாங்க பொதுவாக இந்த நரி புத்திசாலித்தனத்துக்கும் தந்தரத்துக்கும் பேர் போனதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நரிக்கதை இந்த மகாபாரதத்துலேயும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த நரிக்கதையை மன்னர் திருதராஸ்டரனுக்கு அவருடைய அமைச்சர் ஒருத்தர் ஒரு இடத்துல சொல்கிறதா வருது ஆக அந்த நரிக்கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பாண்டவர்களும் கெளரவர்களும் இந்த இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த பாண்டவர்களுடைய வீரத்தினாலையும் அவர்களுடைய செயல்களினாலையும் பேரும் புகழும் கௌரவர்களை விட நாட்டு மக்கள்கிட்ட பாண்டவர்களுக்கு அதிகமாகிகிட்டே வருது இதை பார்த்ததும் மன்னர் திருதராஷ்டனுக்கு என்னடா நமக்கு நூறு பசங்க இருக்காங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பேரும் புகழும் இந்த அஞ்சு பேருக்கு நாட்டு மக்கள்கிட்ட கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது நாளடைவில் அந்த எண்ணம் ஒரு பெரிய பொறாமையாக மாறுது ஒரு வேதனையை கொடுக்குது இயல்பாகவே திருதுராஷ்டிர மன்னன் இந்த பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமுடையவன் அதனால் அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் அதிகமாகுது ஆக இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு கட்டத்தில் தன்னுடைய அமைச்சர் கணிகர்னு பேர் அவரை வரவழித்து ஒரு ஆலோசனை கேட்குறாரு இப்படி சாணக்கியர் சொன்ன சாணக்கிய நீதி இந்த அரச நீதி அல்லது அரசியல் அறிவியல்னு இப்போ சொல்கிறோம் அது மாதிரி புகழ்பெற்றதோ அது மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக மகாபாரதத்தில் இந்த கணிகரால் சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி கணிக நீதின்னு சொல்லப்படுது ஆக இப்போ இந்த கணிகர் திருதராஷ்டிர மன்னரை வந்து பார்க்குறார் இப்போ மன்னர் திருதராஷ்டிரன் அந்த கணிகர்கிட்ட கேட்குறாரு அமைச்சரே நீங்கள் பெரிய புத்திசாலி நிறைய படித்தவர் இந்த அரசியலுடைய நுட்பங்களெல்லாம் தெரிஞ்சவர் இப்போ என்னுடைய பிள்ளைகளை விட இந்த பாண்டவர்களுடைய பேரும் புகழும் வீரமும் நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசப்படுது நாளுக்கு நாள் இவங்களுடைய சக்தி பெருகிக்கிட்டே வருது இதை பார்த்து வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது இதை பார்த்து நான் என்ன பண்ணுறது இப்படியே அமைதியாக இதை எப்படியோ போகட்டும்னு விட்டுடுறதா இல்லை நான் அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறதா இது எப்படி நான் கையாளணும்னு உங்களுடைய மதிநுட்பத்தினால உங்களுடைய ஒரு அரசியல் அறிவுனால் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்குறாரு இப்போ இந்த இடத்துல இந்த கணிகரானவர் திருதராஷ்டிர மன்னருக்கு பல ஆலோசனைகளை சொல்கிறார் பெரும்பாலும் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் என்னும் சாணக்கிய நீதியில் சொல்கிறதுக்கு இணையான பல அறிவுரைகள் அல்லது ஆலோசனைகளை இந்த கணிகர் திருதராஷ்டிர மன்னனுக்கு சொல்கிறார் ஆனால் இவை அனைத்துமே ஒரு துர்போதனைகளாகவே இருக்கின்றன பெரும்பாலும் கெட்ட வழிகளைத்தான் சொல்கிறார் தற்காலத்துக்கு கூட ஒவ்வாத வழிகள் இருந்தாலும் அது என்ன சொன்னார் அதனால் என்ன விளைந்தது அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஆக இப்போ அந்த கணிகர் சொல்கிறார் ஒரு மன்னனானவன் தன்னோட குறைகளை எப்பயுமே மறைச்சிக்கணும் தனக்கு பிடிக்காதவர்களே தன்னுடைய எதிரிகள் முக்கியமாக அவங்கள்ட்ட என்ன குறைகள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நேரம் பார்த்து அந்த குறைகளை வச்சு அவங்கள காலி பண்ணிடணும் தன்னுடைய குற்றங்களை மறைச்சிக்கணும் எதிரிகள் வந்து ஏதாவது குற்றம் பண்ணி மாட்டிக்கிட்டா அந்த குற்றத்துக்கு உடனே தண்டனை கொடுத்து அவங்கள ஒழிச்சிடணும் அதே மாதிரி ஒரு அரசனாக இருக்கிறவன் ஒரு செயலை ஆரம்பித்தான் அது நல்லதோ கெட்டதோ அதை முடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போகணும் இதில் சரி தவறே பார்க்கக்கூடாது எப்பாடுபட்டாவது அந்த எடுத்த காரியத்தை முடிச்சிடணும் நம்மளுடைய எதிரிங்கிறவன் நம்மளுடைய ஆட்சிக்குள்ளேயோ அல்லது நம்மளுடைய நாட்டுக்குள்ளேயோ அல்லது நம்மளுடைய அரண்மனைக்குள்ளேயோ இருந்தான்னா அமைதியாக ஒரு நல்லவன் மாதிரி அவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஒரு சரியான நேரம் பார்த்து அவனை கொண்டுடணும் அதோடு இல்லை இந்த எதிரியை மட்டும் இல்லை இந்த எதிரியை சார்ந்தவர்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் இல்லாமல் கொன்றுடணும் அப்போ தான் நம்ம வந்து மன்னனை நீடிக்க முடியும் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் இந்த மன்னனாகப்பட்டவன் தன்னுடைய எதிரிகளிடத்தையும் இந்த மற்றவர்களிடமும் தன்னுடைய உணர்ச்சிகளை காட்டிக்கக்கூடாது நல்லவனாகவே இருந்து சரியான நேரம் வரப்ப நம்ம எதிரிங்களை இல்லாமல் பண்ணிடணும் இது மாதிரி போதனைகளெல்லாம் சொல்கிறார் சொல்லிக்கிட்டே வந்து இப்போ மன்னா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதையிலேருந்து என்ன பண்ணணும் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு இந்த கணிகர் ஒரு கதை சொல்கிறார் ஒரு பெரிய காடு இந்த காட்டில் ஒரு நரி ஒரு எலி ஒரு புலி ஒரு ஓனாய் ஒரு கீரி புல்லை இதெல்லாம் ஒரு உற்ற நண்பர்களாக இருக்குது பெரிய காடு இந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த சிறு பெரு விலங்குகள் எல்லாம் இந்த கூட்டணியை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு அமைப்பில் வித்தியாசமாக இருக்கும் ஆக இந்த நரி ஏலி புளி ஓனாய் கீரி புல்லாம் இந்த காட்டில் நண்பர்களாக இருக்குது இந்த அஞ்சும் எங்கே போனாலும் ஒன்றா போகும் எது செஞ்சாலும் ஒன்றா செய்யும் இப்படியே போய்ட்டுருக்கிற ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய மான இந்த அஞ்சு பேரும் பார்க்குறாங்க இந்த மான் நல்லா சாப்பிட்டுட்டு கோழி கோழுன்னு அடர்ந்த காடு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை நல்லா தின்னு கொழுத்து நல்லா ஒரு வளமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதோடு இல்லை அந்த மான் கூட்டத்துக்கே அதுதான் ஒரு தலைவர் மானாக இருக்குது இதை பார்த்ததும் இந்த அஞ்சு பேருக்கும் ஏச்சு ஊறுது எப்படியாவது இந்த மானை அடித்து கொண்டால் அஞ்சு பேரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடலான்னு முடிவு பண்ணுது ஆக இந்த அஞ்சு பேரில் பலசாலியான விலங்கு இந்த புளி அது என்னென்னவோ பண்ணி பார்க்குது இந்த மானை அடித்து ஒரே அடியில் அடித்து கொண்டுட்டோம்னா நண்பர்களோட அஞ்சு பேரும் உட்காந்து சாப்பிடலாம் திருப்தியான்னு ஆனாலும் மானோடைய வேகம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த புளி என்ன போகணுன்னாலும் அந்த மான் இதோட கைக்கு சிக்க மாட்டேங்குது தப்பிச்சுக்கிட்டே இருக்குது ஆக இந்த மானை ஒன்றுமே பண்ண முடியலன்னு இந்த புளி ரொம்ப வருத்தமாக ஒரு நாள் இருக்குது இதை பார்த்துட்டு இந்த நரி தந்திரத்துக்கு பேர் போன நரி சொல்லுது என்ன புளியாரே ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய பலசாலி தான் ஆனாலும் உங்கள்கிட்டருந்து அந்த மான் தப்பிச்சிக்கிட்டே இருக்கு அந்த வருத்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனையை சொல்கிறேன் அதை கடைபிடிச்சோம்னா எப்படி அந்த மானை கொண்டுடலாம் நாம் அஞ்சு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது புளியும் ரொம்ப சந்தோஷமாக சரி எப்படின்னாலும் அந்த தான் நமக்கு தேவை நீ சொல்லு அப்படின்னு அந்த நரிக்கிட்ட சொல்லுது இப்போ அந்த நரி சொல்லுது எல்லா நேரத்துலேயும் வீரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயிச்சிட முடியாது கொஞ்சம் விவேகத்தையும் பயன்படுத்தணும் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் உருவம் பெரிய உருவம் நீங்கள் இங்கே வரும்போதே அதை பார்த்துட்டு அந்த மான் ஓடி போகுது பயந்து அதனால் நீங்கள் போனாலும் அது வேக வேகமாக உயிரை காப்பாற்றிக்க ஓடி போயிருது அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம எலி நண்பனை அனுப்புவோம் உருவத்தில் ரொம்ப சின்னமே தரையில் அவன் போகிறது அந்த மானால் சரியாக பார்க்க முடியாது அவன் போய் அந்த மானை கடிக்கட்டும் அந்த மாதிரி எலி கடிக்கும் போது அது தடுமாறுற நேரத்தில் நீங்கள் போய் அந்த மான் சுதாரிக்கிறதுக்குள்ளே நீங்கள் போய் அடித்து கொன்னிடுங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்லுது கேட்டதும் அஞ்சு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது அதே மாதிரி ஒரு நாள் அந்த மான் கொஞ்சம் அசந்து இருக்கிற நேரத்தில் இந்த எலி ஊர்ந்துக்கிட்டே போய் பிடிச்சி கடிச்சிருது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த மான் தடுமாறுற நேரத்தில் இந்த புளி ஒரே அடியாக அடித்து அந்த மானை கீழே தள்ளி கொன்னிடுது சரி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த மான் செத்து கீழே கிடக்குது இப்போ எல்லாரும் போய் சந்தோஷமாக சாப்பிட்லாம் அப்படின்னு அஞ்சு பேரும் போகிறாங்க அப்போ தான் அந்த நரி தன்னோடைய வேலையை காட்டுது எல்லாம் சரி ஆனால் உடனே ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா நம்ம ஒரு குளிச்சுட்டு சுத்த பத்தமாக சாப்பிடணும் இப்படியே சாப்பிடக்கூடாது எல்லாரும் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது இப்போ குளிச்சுட்டு வர நேரத்தில் இந்த மானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லை செத்து கிடக்கிற மானுக்கு நான் பார்த்துக்குறேன் நீங்களாம் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது சரின்னு இப்போ இந்த நரியை தவிர இந்த எலி புளி ஓனாய் கீரி புல்லை எல்லாம் போய் குளிக்க போகிறாங்க இப்போ முதல்ல குளிச்சுட்டு இந்த புளி வேக வேகமாக வருது குளிச்சுட்டு நல்லா பசியில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வருது அங்கே பார்த்தா அந்த நரி அப்படியே அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது மூஞ்செல்லாம் ரொம்ப வருத்தமாக வச்சுக்குது பார்த்ததும் இந்த புளி நண்பா நரி நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க என்ன நடந்துருச்சு உனக்கு நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி உன்னுடைய தான் அன்னைக்கு நமக்கு இவ்வளோ பெரிய வேட்டை கிடைச்சிருக்கு ஆனால் ஏன் நீ வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்குது அப்போ அந்த நரி சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை புளியாரே நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் அந்த எலிப்பை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் என்ன தான் புளியாக இருந்து என்ன புண்ணியம் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம் ஒரு மானை கூட அவனால் அடிக்க முடியல கடைசியில் நான் கடிச்சு கொன்ன ஒரு மானை தின்னு அவன் பசியை போக்கிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கான் அதை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது அப்படின்னு இந்த எலிப்பையை சொல்லிவிட்டான் அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லுது இதை கேட்டதும் இந்த புளிக்கு கோபம்னா கோபம் கோபத்தில் அது நரியை பார்த்து சொல்லுது நண்பா நரி நான் ஒரு பெரிய சபதம் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன பையன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் அதனால் இனிமேல் இந்த காட்டில் இன்னொருத்தன் தொட்ட ஒரு சாப்பாட்டை நான் தொடமாட்டேன் எனக்கு என்ன வேணுமோ அதை அடித்து நானே கொண்டு நானே திம்பேன் எனக்கு இந்த மான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுது இப்போ இதுக்கப்புறம் அந்த எலி குளிச்சுபிட்டு வேக வேகமாக அந்த மானுக்கிட்ட வருது அப்போ இதே மாதிரி சோகமாக இருக்குது இந்த எலி வந்து ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்குது அப்போ சொல்லுது அது ஒன்றும் இல்லை இந்த கீரி புல்லை சொல்லுது இந்த புளி அடித்து கொண்டதுனால இந்த புளி நகம் பட்டு இந்த மானோட உடம்பு விஷமாயிடுச்சு அதனால் என்னால் அந்த மானை திங்க முடியாது நீ சரின்னு சொல்லு இந்த எலி பயலை அடித்து நான் தின்னு போடுறேன்னு கீரி புள்ள சொல்லுது அப்படின்னு சொல்லுது இதை கேட்டதும் அந்த எலிக்கு பயம் வந்து ஒரே ஓட்டமாக ஓடி போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சிச்சு ஆக இப்போ புளியும் போயிருச்சு எலியும் போயிருச்சு இப்போ அடுத்தது அந்த ஓனாய் வருது குளிச்சுட்டு இதே மாதிரி அந்த நரி உட்காந்துருக்கு அந்த ஓனாய் வந்து கேட்குது ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு அது ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணியோ தெரியல நம்ம புளிக்கு மேலே ஏதோ திடீர்னு கோபம் வந்துருச்சு வேக வேகமாக போய் அது ரெண்டு பொண்டாட்டி அதுக்கு ரெண்டு பேரையும் அடிச்சுக்கிட்டு வரப்போகுது ஆக இப்போ மொத்தமாக மூணு புளி வரப்போகுது உன்னையை அடித்து கொள்ளுறதுக்குன்னு சொல்லுது இதை கேட்டது நமக்கு ஏண்டா வம்புன்னு ஒரே ஓட்டமாக அந்த ஓனாயி அங்கேருந்து ஓடி போயிடுது இப்போ இதுக்கப்புறம் கடைசியாக அந்த கீரி புல்லை குளிச்சுட்டு வருது இப்போ நரி நல்லா தெம்பாக உட்காந்துருக்கு எல்லாம் போயிட்டாங்க இவன் மட்டும்தான் மீதி இருக்கான்ட்டு இப்போ இந்த கீரி புல்லை வந்து அதே மாதிரி கேட்குது ஏன் அப்படி உக்காந்துருக்கேன் எங்கே ஒருத்தரையும் காணும்னு இப்போ நரி சொல்லுது அது ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் என் பலத்தால் அடித்து விரட்டிப்பிட்டேன் இப்போ நீ ஒருத்தந்தான் பாக்கிங்குது கேட்டதும் கீரி பிள்ளைக்கு பயமாக போய்டுது என்னடா அவ்வளோ பெரிய புளியிலேருந்து ஓனாய் வரைக்கும் எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடி இருக்கான்னா அப்போ இவன் கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்கிறான் நமக்கு ஏண்டா வம்புன்ட்டு அந்த கீரி பிள்ளையும் ஓடி போகுது ஆக இப்படி ஒருத்தர் ஒருத்தரையும் ஒன்று ஒன்று சொல்லி விட்டு இப்போ கடைசியாக அந்த நரி தா மட்டும் உட்காந்து அந்த மானை ருசிச்சு சாப்பிடுது ஆக இப்போ இந்த கதையை கணிகர் என்று சொல்லப்படக்கூடிய அமைச்சர் திருதராஷ்டிர மன்னனுக்கு சொல்கிறார் ஆக இவ்வளவையும் சொல்லிவிட்டு ஆ மன்னா திருதராஷ்டிரா நீ வந்து எல்லாம் தெரிஞ்ச ஒரு மன்னன் இப்போ உனக்கு இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த அரச நீதிகளை எல்லாம் நான் சொல்கிறேன் அதனால் இந்த நரி கதையிலேருந்து நீ என்ன எடுத்துக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்க இப்போ இந்த பாண்டவர்களுக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத இந்த கதை மூலமாக முடிவு பண்ணிக்க பொதுவாக ஒரு மன்னனுங்கிறவன் தன்னை பார்த்து பயப்படக்கூடியவங்கள இன்னும் அதிகமாக பயமுறுத்தியும் ரொம்ப வீரமாக இருக்கிறவங்கள அவங்கள என்னென்ன பண்ணி அமைதிப்படுத்தலான்னு அவங்கள அமைதிப்படுத்தியும் இந்த பேராசைக்காரர்களை அவங்களுக்கு வேணுங்கிற பணங்காசுலாம் கொடுத்தும் தன்னை விட தாழ்வாக இருக்கிறவங்களை மிரட்டியும் பணியை வைக்கணும் ஆக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தான் நினைத்ததை ஒரு மன்னன் சாதிக்க வேண்டும் தன் எதிரிகளை எந்த முறையை பயன்படுத்தியாவது கொன்னிடலாம் தப்பு இல்லை ஆக எதிரின்னு வந்துட்டா அது ஒரு மகனாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் குருவாகவே இருந்தாலும் மந்திர தந்திரங்களை பயன்படுத்தியோ இல்லை விஷம் கொடுத்தோ அவங்கள வந்து கொன்று ஒழிச்சிடணும் அப்போ தான் ஒரு மன்னன் நிலைச்சி நிற்க முடியும் அப்படின்னு துர்போதனைகளை சொல்லுகின்றான் ஆக இந்த உலகத்திலே எல்லா காலகட்டத்திலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நல்லவர்களும் உண்டு தீயவர்களும் உண்டு நல்ல வழிகளும் உண்டு கெட்ட வழிகளும் உண்டு இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய விதிர நீதி ஒரு உயர்ந்த நீதிகளை உண்மையான கருத்துக்களை ஒரு நேர்மறையான கருத்துக்களை உரைப்பதாக உள்ளது இந்த இடத்துல கணிகர் சொல்லப்படக்கூடிய கணிக நீதி என்பது இந்த எதிர்மறையான கருத்துக்களையே கொண்டிருக்கின்றது ஆக இதுக்கப்புறம் இந்த இந்த எதிர்மறை ஆலோசனைகளை கேட்டு திருதராஷ்டிர மன்னன் துரியோதனனுடைய ஆலோசனைகளை கேட்டு இந்த பாண்டவர்களை வாரணாவதம் என்று சொல்லப்படக்கூடிய அரக்கு மாளிகைக்கு அனுப்புகிறாங்க அங்கே பாண்டவர்களை உயிரோடு தீ வச்சு கொளுத்துறாங்க ஆனாலும் இவை அனைத்தையும் தன்னுடைய மதிநுட்பத்தால் அறிந்து கொண்ட விதிரர் அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து பேர்பட்ட ஒரு மாபெரும் அழிவில் இருந்து பாண்டவர்களை முற்றுமாக காப்பாற்றி விடுகின்றார் ஆகவே இது போன்ற இந்த எதிர்மறையான ஆலோசனைகள் ஆரம்பத்திலே கேட்பதற்கு இனிமையாக நன்மை தரக்கூடியவைகள் போல இருந்தாலும் இந்த எதிர்மறை ஆலோசனைகளும் எதிர்மறை செயல்களும் என்றென்றும் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த பாரதத்திலே பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகளும் விளக்குகின்றன ஆகவே பாரதம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளதை உள்ளபடியாகவே கூறக்கூடிய ஒரு மாபெரும் இதிகாசமாகவே இருக்கின்றது இதில் இருக்கக்கூடிய நன்மை தரும் கருத்துக்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அளவிலே இந்த கணிக நீதி என்னும் பகுதியை நிறைவு செய்கின்றேன் இந்த மகாபாரத கதை கேட்ட புண்ணியம் உங்களையும் உங்கள் சந்ததியினரையும் சேரட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்